ஒரு ஆணும் பெண்ணு தனியா பேசிட்டு இருந்தா தப்பு தான் நடந்துருக்கணுமா? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்குள்ள வேற உறவு முறையே கிடையாதா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்கல. அப்படி ஒரு கீழ்த்தரமான புத்தி எனக்கும் கிடையாது, என் மாமனுக்கும் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. உங்க பட்டணத்தோட கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது ஆட்டம் விட்டதுக்கு அப்புறம் சிறுசோட தனியா இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? யோ, நடக்காத ஒண்ணே நடந்ததா சொல்லி மறுபடியும் மறுபடியும் கூச்சல் போடுறீங்க. உங்ககிட்ட எதை சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஏமா, கையும் கிளமா மாட்டிக்கிட்ட. பஞ்சாயத்துல ஏட்டா பெருசா பத்தினா பேசிட்டு இருக்கீங்க. என் பத்தினத்தை உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணனும்னு எனக்கு அவசியமே இல்ல. மாமா, எல்லாரும் நம்ம ரெண்டு பேர் பத்தியே சந்தேகப்பட்டு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாத்து சும்மா இருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்க. அரைக்குள்ள நடந்தது இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறைச்ச பிரயோஜனம் இல்லை. உண்மையை ஒத்துக்க வேண்டியதா? ஆமாங்க, எனக்கும் அவளுக்கு தப்பு நடந்த உண்மைதான். அதுக்கு பிராயச்சித்தம் நானே அவளை கல்யாணம் புருஷனுக்குமே முதல் ராத்திரியில பொண்டாட்டிக்கிட்டிருந்து கிடைக்காத ஒரு பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அடியால உனக்கு ஏன் மேல் இருக்கிற கோபம் குறைஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன, நான் உனக்கு அவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சிட்டேன். இருந்தாலும் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. இந்து, என்ன சொல்றதுக்கு என்ன போய் பாக்கி வச்சிருக்கீங்க? உங்களை நான் எவ்வளவு நம்பினேன். ஆனா ஊரே கூடி இருக்கும் போது ஒரு கேவலமான பொய்ய சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. இல்ல இந்து, எதையுமே நான் திட்டம் போட்டு செய்யல. உன்னோட வாழ்ங்கிற ஆசை, எங்க நீ கிடைக்காம போயிடுவோங்கிற பயம், இதுக்கெல்லாம் மேல எனக்குள்ள இருந்த உன்னோட நினைப்பு, இதெல்லாம் சேர்ந்துதான் எப்படியாவது ஒன்று அடையணுங்கிற வெறியில என்னை போய் சொல்ல வச்சிருச்சு. அப்ப எதுவுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. ஆனா இப்போ ஒரு குற்றவாளி அவன் முன்னாடி நிற்கும் போதுதான் நான் செஞ்ச தப்பு எனக்கு புரியுது. நான் சொன்ன வார்த்தையில போயிருக்கலாம், ஆனா என் மனசுல கலங்க இல்லை. நான் உன்னை அடைஞ்ச முறை தப்பா இருக்கலாம், ஆனா என் நோக்கம் புனிதமானது. இந்து, நடந்ததெல்லாம் மறந்துடு. இன்னிலிருந்து நாம் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். நீங்க பேசுவீங்க, ஏன்னா நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்கல்ல. தான் ஆசைப்பட்டவ கிடைக்கலங்கிறதுக்காக உயிரை விட்டு ஆம்பளைங்களை பார்த்துருக்கேன். ஆனா நீங்க தான் ஆசைப்பட்டவ கிடைக்கணுங்கிறதுக்காக என் மனசை கொன்ன சாடிஸ்ட். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, எனக்கு பிடிக்காத இடத்துல எங்க அப்பா நிச்சயம் பண்ணதையே மதிக்காம தூக்கி எரிஞ்சிட்டு வந்த எனக்கு இந்த தாலியை கட்டி வீசி எறியறது ஒண்ணு பெருசு இல்ல. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நீங்க போய் சொன்ன நிமிஷத்துல நான் அனுபவிச்ச சித்திரவதை காலம் பூரா நீங்க அனுபவிக்கணும். நாலு பேருக்கு மத்தியில தான் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நாலு செவத்துக்குள்ள நீங்க யாரோ நான் யாரோ. என்னங்க மாப்பிள்ள, ஏதோ தூரத்து வரம்பற மாதிரி கல்யாணம் முடிஞ்ச கையோட பறப்பிட்டீங்களே. ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருந்துட்டு போகலாமே. மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் இருந்திருந்தா மாச கணக்குல இருந்துட்டு போலாம், தப்பு இல்ல. விருப்பம் இல்லாத கல்யாணம், வீட்டுல இருந்தா வீண் வம்பு தான் வரும். நாங்க பறப்புறோம். என் கல்யாணத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை இந்து கல்யாணத்துலாவது சரியாயிடும் நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சம்மா. ஒண்ணு ஆகலம்மா, நீ சங்கடப்படாம போ. என் பேத்திக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா. நீ சந்தோஷமா போக்கா. இந்துவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாப்போம். அப்பவும் மாமா கோபம் தெரியலன்னு வையே, பிறக்கிற குழந்தை விட்டு மாமா மூஞ்சில மூத்திர அடிச்சிடும். போ, அட சீக்கிரம் போறாரு, விட்டு போயிட போறாரு. அட கதவை சாத்திக்க. இந்து, அக்காவும் மாமாவும் ஊருக்கு போனதுல இருந்து நீ இப்படி சாப்பிடாம தனியா உட்காந்துருக்க. நான் பேசினா உனக்கு பிடிக்காது, இருந்தாலும் என் மனசு கேட்கல. இந்து, வா சாப்பிடலாம். கையிடுறா. அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே எடுத்துருங்க. இந்து, தம்பி எங்கே?
இது ஏன் கோவிச்சிட்டு போறா சரசு தயவு செஞ்சு இங்க நடந்த அம்மாட்ட சொல்லிடாத இரு வர்றேன் போ அண்ணா அது வந்து கல்யாணத்துக்கு முன்னால அப்படி இப்படி இருக்கிறது தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா நடந்துக்க வேண்டாம் நீ இவகிட்ட பேசிட்டு இருந்த உன் பொண்டாட்டி பாத்துட்டா போட்டு கோச்சிட்டு போறான் போய் சமாதானம் பண்ணு ஒத்துக்கிட்டா பாரு இல்லைன்னா கப்புன்னு கண்ணீர் விட்டு அழுது இந்த பொம்பளைங்க எப்பவுமே இப்படித்தான்டா தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாளுங்க தப்பு பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அழுதே வை போனா போட்டு விட்டுருவாளுங்க போ போடா போவா டே ஏடா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க ஏண்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க அறிவில் அவனுக்கு அதுலடா நம்ம நொண்டி வச்சா செத்து போயிட்டாருல அங்கதான் போயிட்டு இருக்கேன் நீ வரலையா ஏண்டா அந்த அனாதைகளை வச்சு தான் ஏண்டாட்ட சொல்றேன் கைத்து கட்டி ஆத்துல விசுவீங்க இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு போடா போடா அட போப்பா இந்தாப்பா கொஞ்சம் நில்லு இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு அவர்தான் மண்டையா போட்டாரு நீங்க ஏன் கேக்குறீங்க அது எனக்கு தெரியும் அவர் வேற பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு 1 லட்சமா ஆமா அவருக்கு கொல்லிவாட வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுனா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும் ஏண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில் கால்ல போடுறே பசிய திருட்டியா ஹலோ என் பொசிஷன் தெரியாம பேசாதீங்க ஆமா உங்க டென்ட் குட்டை என்ன விலை டே நாயே 50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயே நீ என் டென்ட் தேடற விலை கேக்குறியா எப்படிடா நம்ம ஊர்ல ஒரு கால் நொண்டி வாத்தியா இருந்தார்ல ஆமா அவனுக்கு இருந்த இன்னொரு காலையும் ஒடிச்சிட்டியா இல்ல அவர் செத்து போயிட்டாரு சாகடிச்சே போட்டியா அவருக்கு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கான் அவருக்கு கொல்லி போடுற வருஷத்துக்கு தான் அந்த பணம் போய் சேருமா அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்க போறேன் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நீங்களும் பணக்காரன் நானும் பணக்காரனாக போறேன் அதனால இந்த டே டூ இல்ல வேணாம் சி யூ தாத்தா 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 சின்ன வயசுல போயிட்டே தாத்தா சித்தப்பா 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 என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேனே சித்தப்பா சித்தப்பா உங்களுக்கு எப்படி சித்தப்பானோ உனக்கு என்ன செட்டப்பில் இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்பில் தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார் மூடிக்க அந்த அண்ணா கபடி காசுக்காக நடிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வச்சல காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப அதுக்கு தான் இது சரி நடிப்பு கண்டினியூ பண்ணு தாத்தா நானே செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிப்பு எல்லாம் வாங்கி கொடுப்பியே இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான் உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணானு போட்டு ஏ சித்தப்பா ஆத்த போட்டு செய்யணே இந்த போட்டு மாதிரி சொல்றீங்களே நியாயமானே இது உனக்கு தான் தெரியும் ஆபீஸ்க்கு தெரியுமா தாத்தா நான் தான் கொல்லி போடணும்னு அடிக்கடி சொல்லுவியே அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா சித்தப்பா நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே நான் தான் கொல்லி வைக்கணும்னு சார் அந்த உயிரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா தாராளமா பாருங்க உங்களுக்கு மட்டும் காட்டுமா எல்லாரும் காட்டுமா சார் இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா ஒரு கையெழுத்து என்ன எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன் பென் டேக் இட் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா ஓ வரலாமே என்ன செட்டில்மெண்டா செக்கா கேசா அது உங்க சௌரியம் இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு பின்ன சார் இவர் வாங்கின 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க தானே ஜவாப்தாரி நானா சார் நான் ஜவாப்தாரியா இந்த அனாதை நாய் யாருன்னு எனக்கு தெரியாது சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செயின் போட்டான்னு சொன்னீங்க சும்மா ஒரு பேச்சு சொன்னா நீங்க நம்பர் தான் டேய் இந்த செத்து போன நாய் எனக்கு தெரியாது சொல்றான் ஐயோ அது நீங்களாச்சும் உங்க செத்து போன செத்துவாச்சு டேய் எனக்கு செத்து போன உங்க தாத்தா இல்லையா நான் பேச்சு தானே சொன்னேன் நீங்க கையில தான் போட்டு கொடுத்துட்டீங்களே இதெல்லாம் நல்லா இல்லடா சின்ன தம்பி என்ன பேசிட்டு குடிச்சி போங்க வாங்க சார் தம்பி வாங்க வாங்க ஒரே ஒரு நிமிஷம் சார் என் கடைசி ஆசை நிறைவேத்திட்டு வரேன் சார் இந்த அனாதை நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார் நாயே